அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ சயின்ஸ் கிளாஸ் 9 சாப்டர் 14 நேச்சுரல் ரிசோர்சஸ்ல பார்ட் 3 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 அண்ட் 2 வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சாயில், ஏர்த்தோட அப்பர் மோஸ்ட் லேயரை தான் நம்ம சாயில் அப்படின்னு சொல்றோம். இந்த சாயில் வந்து டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸா இருக்கு. இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய ராக்ஸ்ல வந்து மினரல்ஸ் இருக்கு. தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ இந்த ராக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அதாவது கெமிக்கல், பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலியமா இந்த ராக்ஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா பிரேக் டவுன் ஆகுது. அதைதான் நம்ம சாயில் அப்படின்னு சொல்றோம். இப்படி சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இந்த சாயில் ஃபார்மேஷன்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சன் தான் பண்ணுது. இந்த சன் என்ன பண்ணுது அப்படினா, ராக் வந்து ஹீட் பண்ணுது. ஹீட் பண்ணும்போது இந்த ராக் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது. இதுவே நைட் டைம்ல பார்த்தோம்னா இந்த ராக் தானா வந்து கூல் ஆகுது. கூல் ஆகும்போது இது கான்ட்ராக்ட் ஆகுது. சோ இந்த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் வந்து ஒரே ரேட்ல நடக்கிறது இல்ல. அதாவது எல்லா பார்ட் ஆஃப் தி ராக்லயும் ஒரே மாதிரியான எக்ஸ்பான்ஷனும் கான்ட்ராக்ஷனும் நடக்கிறது இல்ல. ஒவ்வொரு பார்ட்லயும் ஒரு ஒரு மாதிரி நடக்குது. அதனால அங்கங்க கிராக்ஸ் வந்து உருவாகுது. இந்த கிராக்ஸ் வந்து பெருசாக ஆக அந்த ராக்ஸ் வந்து உடைஞ்சு சின்ன சின்ன பீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வாட்டர். வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, டூ வேஸ்ல வந்து சாயில் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த வாட்டர் ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சன்னால உண்டான அந்த கிராக்ஸ்ல இந்த வாட்டர் போய் தங்கிடும். டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த வாட்டர் ஃப்ரீஸ் ஆகும். அது ஃப்ரீஸ் ஆகும் போது அந்த கிராக் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃப்ரீஸ் ஆன அந்த தண்ணி வந்து உருகும் போது அது டீப்பா போயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி அந்த கிராக் வந்து பெருசாயிட்டே இருக்கு. அது பெருசாக ஆக அந்த ராக்ஸ் வந்து உடைஞ்சு சின்ன சின்ன பீஸா மாறுது. செகண்ட் வே என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தண்ணி வந்து அந்த ஹார்ட் ராக் மேல ரொம்ப வருஷமா ஓடிட்டே இருக்கும் போது அந்த தண்ணி ஓடும் போது அந்த ராக் வந்து தேஞ்சிட்டே இருக்கும். அந்த ராக்கோட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த தண்ணி எடுத்துட்டு போகும். அந்த தண்ணியிலேயே அந்த ராக்ஸ் வந்து ஒன்னு ஒன்னு மோதும் போது அது இன்னும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா மாறும். சோ இந்த வகையில சாயில் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல பார்த்தோம்னா ராக் எங்க இருக்கோ அங்க சாயில் ஃபார்ம் ஆகாம அந்த சாயில் வந்து வேற ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகும். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும். இந்த டயக்ராம்ல வந்து இந்த ராக்ல சின்னதா ஒரு கிராக் இருக்கு, அதுல தண்ணி வந்து சேர்ந்துருது. இந்த தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகும் போது அந்த கிராக் வந்து வைடன் ஆகுது, பெருசாகுது. ஸோ இந்த தண்ணி திருப்பி உருகும் போது அந்த சின்ன கிராக்ல கூட அது உள்ள போய் திருப்பியும் வந்து அது ஃப்ரீஸ் ஆகி திருப்பியும் கிராக் பெருசாக்குது. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் அந்த ராக் வந்து ரெண்டா உடையுது. இந்த மாதிரி அந்த ராக் உடஞ்சு உடஞ்சு சின்ன சின்ன பீசஸா சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் விண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். விண்டும் வந்து வாட்டர் மாதிரி தான் ராக்கை வந்து எரோட் பண்ணி அதுல இருந்து சாயில் ஃபார்ம் பண்ணி அந்த விண்ட் அடிக்கும் போது சாயில் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகுது. வாட்டர் எப்படி சாயில ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்ணுதோ அதே மாதிரி தான் விண்டும் பண்ணுது. நெக்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசமும் சாயில் ஃபார்மேஷன்ல ஒரு கிரேட் ரோல் பிளே பண்ணுது. லைக்கன்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல கூட பார்த்தோம். ஃபங்கை அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கியோட சிம்பயாட்டிக் ஃபார்ம் தான் லைக்கன். இது வந்து ட்ரீஸோட பார்க்ஸ்ல வளருதுன்னு சொல்லியிருந்தேன். ட்ரீஸோட பார்க்ஸ்ல மட்டும் இல்லாம இது ராக்ஸோட சர்ஃபேஸ்லயும் வளரும். இது அதுல வளரும் போது இதுல இருந்து சில சப்ஸ்டன்ஸ் வெளிப்படுது. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த ராக்க பவுடர் மாதிரி மாத்திடும். சோ சாயில் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஸ்மால் பிளான்ஸ், மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் பிளான்ஸ், பயோஃபைட்டா வகையை சேர்ந்தது. சோ இந்த பிளான்ஸும் வந்து ராக்ஸோட சர்ஃபேஸ்ல வளரும் போது அந்த ராக்க வந்து சின்ன சின்ன பீசஸா உடைக்குது. அண்ட் தென் பெரிய பெரிய ட்ரீஸ் வந்து ராக்கோட கிராக்ஸ்ல அதோட ரூட்ஸ் வந்து வளரும் போது அந்த ரூட் வந்து பெருசா ஆக ஆக அந்த கிராக்கும் வந்து பெருசா ஆகுது. அதனால ராக்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸா மாறி சாயில் ஃபார்ம் ஆகுது. சோ இதெல்லாம் தான் சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு உண்டான ப்ராசஸ். நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் சாயில். சோ இந்த சாயில்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் டீகே ஆகுது இல்லையா, அதை வந்து ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த சாயில்ல இருக்கு. அது கூடவே சேர்ந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸும் இருக்கு. சோ ஒரு சாயில்ல எந்த சைஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த சாயில் என்ன டைப் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். சோ நம்ம வந்து பிளாக் சாயில், அலுவியல் சாயில், லூமி சாயில் அது மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ அந்த சாயில்ல என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எந்த சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த டைப் ஆஃப் சாயில நம்ம டிசைட் பண்றோம். அதே மாதிரி அந்த சாயில்ல எவ்வளவு ஹியூமஸ் இருக்கு, எவ்வளவு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த சாயிலோட குவாலிட்டியை டிசைட் பண்ணலாம். சோ ஹியூமஸும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் நிறைய இருந்துச்சு அப்படினா அந்த சாயிலோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஹியூமஸ் அப்படிங்கறது அதிகமா இருக்கிற பட்சத்துல அந்த சாயில் போரஸா இருக்கும். அதாவது அதுல நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். சோ தட் வாட்டரும் ஏரும்
ஈஸியா அதுக்குள்ள பெனிட்ரேட் ஆக முடியாது, அதுக்குள்ள ஈஸியா வந்து போக முடியும், டீப்பாவும் போக முடியும். சாயில் வந்து ராக்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த ராக்ஸ்ல வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால அதுல இருந்து சாயில் ஃபார்ம் ஆகுறதுனால இந்த சாயில்லையும் மினரல்ஸ் வந்து பிரசென்டா இருக்கும். ஸோ சாயில்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ், ஹியூமஸ், அதுக்கப்புறம் இந்த சாயிலோட டெப்த் எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த சாயில்ல என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் வளரும் அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். இந்த சாயிலோட டாப் மோஸ்ட் லேயரை வந்து டாப் சாயில் அப்படின்னு சொல்றோம். இந்த டாப் சாயில்ல தான் அதிகமான சாயில் பார்ட்டிகல்ஸ், ஹியூமஸ் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ இந்த டாப் சாயிலோட குவாலிட்டி பொறுத்து தான் அந்த ஏரியால பயோடைவர்சிட்டி டிசைட் ஆகுது. டாப் சாயில் வந்து நல்ல குவாலிட்டியா இருந்தது, நிறைய ஹியூமஸ் இருக்கு, நிறைய லிவிங் ஆர்கானிசம் சாயில் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏரியால பயோடைவர்சிட்டியும் அதிகமா இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸும் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் சாயில் பொல்யூஷன். ஸோ அக்ரிகல்ச்சர்ல ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஓவர் அ லாங் டைம் யூஸ் பண்றதுனால சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து, அதே மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் எர்த் வார்மையும் சாகடிக்குது, அதனால ஹியூமஸ் வந்து கம்மி ஆகுது. எர்த் வார்ம்ஸ்னால தான் ஹியூமஸ் வந்து அதிகமா ஆகுது ஒரு சாயில்ல. அந்த எர்த் வார்ம்ஸ் இல்லை அப்படின்னா அந்த சாயில்ல ஹியூமஸும் கம்மி ஆயிடும். ஸோ அதோட குவாலிட்டியும் கம்மி ஆயிடும், சாயில் வந்து இன்ஃபர்டைலா ஆயிடும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஃபர்டைல் சாயில் ஒரு நாளைக்கு வந்து வறட்சியாகி அதுல வேற பிளான்டே வளர முடியாத அளவுக்கு வந்துடும். சாயில் பொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவையான காம்பனன்ஸ் வந்து அந்த சாயில்ல இருந்து ரிமூவ் ஆகிறதுனாலயோ, இல்ல அந்த சாயிலுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஆட் ஆகுறதுனாலயோ அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி கம்மி ஆகும், அப்படி இல்லைன்னா அதுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை தான் சாயில் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். சாயில் எரோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாயிலோட டாப் மோஸ்ட் லேயரை வந்து நான் சொன்னேன் டாப் சாயில்னு சொல்றோன்னு. ஸோ இந்த டாப் சாயில் வந்து விண்ட் மூலியமாவோ இல்லை வாட்டர் மூலியமாவோ இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸ் மூலியமாவோ ரிமூவ் ஆகுது அப்படின்னா அதுதான் சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சாயில் எரோஷன் நடக்கிறதுக்கான காசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் கிரேசிங் ஆஃப் லேண்ட். ஸோ ஆடு மாடெல்லாம் வந்து நிறைய மேய்ச்சலுக்கு விடுறப்போ அந்த லேண்ட்ல இருக்க கிராஸ் எல்லாம் சுத்தமா அது சாப்பிட்றது இல்லையா, ஸோ அங்க வந்து வெஜிடேஷன் எதுவுமே இல்லாதப்போ ஈஸியா அங்க சாயில் வந்து எரோட் ஆகும். ஸோ ஒரு காத்தடிச்சா கூட அந்த டாப் சாயில் வந்து ரிமூவ் ஆயிடும், இல்ல மழை பெஞ்சதுன்னா அந்த டாப் சாயில் ரிமூவ் ஆயிடுது. நெக்ஸ்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன். டீஃபாரஸ்ட்ரேஷன் அப்படின்னா மரத்தெல்லாம் வெட்டுறது மூலியமா அங்க வந்து சாயில் எரோஷன் நடக்குது. ஸோ இந்த மரங்கள் வெட்டுறது மூலியமா எப்படி சாயில் எரோஷன் ஆகுது அப்படின்னா, மரத்தோட வேர் வந்து மண்ணை வந்து நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மரத்தெல்லாம் வெட்டும் போது அதோட சேர்ந்து அந்த வேரையும் நம்ம எடுத்துருவோம் இல்லையா, ஸோ அந்த சாயில் வந்து லூஸா இருக்கும். ஸோ ஒரு காத்தடிச்சா கூட அந்த சாயில் வந்து பறந்துடும். ஸோ இட் லீட்ஸ் டு சாயில் எரோஷன். நெக்ஸ்ட் வந்து லீவிங் லேண்ட் அன்கல்டிவேட்டட் ஃபார் லாங் டைம். அதாவது ஒரு லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணாம, அக்ரிகல்ச்சர் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்படின்னா அந்த சாயில் வந்து மரங்கள்லாம் இல்லாததுனால சாயில் எரோஷன் நடக்குது இல்லையா, அதனால லேண்ட் ஸ்லைட்ஸ் உண்டாகுது, அதுதான் மண் சரிவு அப்படின்னு சொல்றோம் நம்ம. நெக்ஸ்ட் இந்த சாயில் எரோஷன் நடக்கும் போது இந்த தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு போகுது இல்லையா, இந்த மண்ணை அது போயிட்டு வாட்டர் டிரைனேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல போய் அடைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வாட்டர் ரிசர்வாயர்ஸ், டேம்ஸ் இல்ல லேக்ஸ், ரிவர்ஸ், அதுல எல்லாம் கூட இந்த மண்ணு போய் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன். இந்த சாயில் எரோஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டென்ஸ் கிராப்பிங், அதாவது லேண்டை வந்து அன்கல்டிவேட்டடாக விடவே கூடாது, எப்பவுமே வந்து அதில் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் இன்டென்ஸ் கிராப்பிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெரஸ் ஃபார்மிங். டெரஸ் ஃபார்மிங்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்துட்டு அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லோப் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி பண்ணிட்டு அதில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ தட் மழை பெஞ்சு தண்ணி வந்தாலும் அது வந்து இந்த பாத்தி மாதிரி இருக்கு இல்லையா அதுலேயே நின்றும், ஸோ தட் அவங்க கல்டிவேஷன் பண்ணும்போது அந்த வாட்டர் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சாயில் எரோஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் ஏஃபாரஸ்ட்ரேஷன். ஏஃபாரஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிறைய மரம் நடுறது, இந்த மரம் நடுறது மூலியமா சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த ரூட்ஸ் வந்து சாயில டைட்டா பிடிச்சிக்கிறதுனால ஈவன் ஃப்ளட்ஸ்
இருந்தா கூட சாயில் எரோஷன் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட், மேக்கிங் ஸ்ட்ராங் எம்பேங்க்மெண்ட்ஸ் அலாங் ரிவர் பேங்க்ஸ். எம்பேங்க்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ரிவர் பக்கத்துல அதோட பார்டர்ஸ்ல இந்த மாதிரி தடுப்பு மாதிரி கெட்டி வைக்கிறது மூலமா சாயில் எரோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா ஈவன் ஃபிளட்ஸ் வரும்போது அந்த தண்ணி வந்து இந்த தடுப்புக்குள்ளேயே தான் ஓடும். இது தாண்டி ஓடும் போது இங்க இருக்கிற சாயில் எல்லாம் எரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ரிவர்ஸ் பக்கத்துல இந்த மாதிரி எம்பேங்க்மெண்ட்ஸ் கெட்டுறது மூலமா சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த லெசனோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம SVM எடுஃபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.